வணக்கம். கனியின் சமையலில் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி, பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ரெசிபி, சிக்கன் கட்லெட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், மின்ஸ்டு சிக்கன். உங்கள்கிட்ட மின்ஸ்டு சிக்கன் இல்லை அப்படின்னா, சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயத்தை, நல்ல பெரிய வெங்காயம், அதில் வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கடுத்ததாக ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இது கூட பைண்டிங்காக 4 ஸ்பூன் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த சிக்கன் வந்து இந்த காரம், உப்பு, வெங்காயம் இதிலெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாவோட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம வந்து கட்லெட்டாக தட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும், உருண்டைகளாக பிடிச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் தட்டினீங்கன்னா கரெக்டான ஷேப்க்கு வந்துடும். இப்போது மீதி இருக்கிற மாவையும் இது மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு சின்ன பவுலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் நல்லா கலக்கின உடனே நாம் தட்டி வச்சோம் இல்லையா அந்த சிக்கன் கட்லெட்ஸை, அந்த கார்ன்ஃப்ளவரில் நனைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா உங்களால் எத்தனை முறை திருப்பி போடுமோ அத்தனை முறை திருப்பி போடுங்க. அப்போது தேவையான அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து அதில் ஒட்டிக்கும். இப்போ இது வந்து 5 to 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறின உடனே அதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிடணும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் வந்து டக்குன்னு கோல்டன் கலரில் ஆகிட்டு உள்ளே வேகாமல் போயிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தானே போட்டோம், அதுக்குள்ளே வெந்திருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம், டக்குன்னு மேலே வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம், நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் சாம்பிளுக்கு கொஞ்சம் போட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்ம எண்ணெய் போடுறோம் அப்படிங்கிறது அது மேலே நல்லா வெந்து உடனே வெந்து வந்துடும். அப்படின்னா நல்ல எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி சுட ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், இப்போது தீயாமல் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு கோல்டு. ஸோ ரெண்டா ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்குது. ஸோ இதில் போட்டப்புறம் தான் வந்து சிக்கன் வேக போகுது.
அதனால் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போது கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கட்லெட் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.